It's story time. ஒருத்தர் பார்க்குற வேலைக்கும் அவரோட பொழுதுபோக்குக்கும் இருந்த வித்தியாசத்தை ஒரு ராஜா எப்படி புரிஞ்சுக்கிட்டார்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மகேந்திரபுரின்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு மகாசேனன். அவரோட அமைச்சரவையில பல துறையை சேர்ந்த திறமையானவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதுல மருத்துவத்துறையில மாதவராஜனும் இலக்கியத்துறையில வித்யாநாதரும் ரொம்ப திறமையானவங்களா இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட துறையில அவங்கள தாண்டி திறமையானவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப புகழோட இருந்தாங்க. ஒரு தடவை வெளிநாட்டிலேந்து நிறைய கவிஞர்கள் மகேந்திரபுரி நாட்டோட அரசவைக்கு வந்தாங்க. அவங்களோட எண்ணம், வித்யாநாதரை விட தங்களோட திறமை ரொம்ப அதிகமாயிருக்கு அப்படின்னு நிரூபிச்சு வித்யாநாதரை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்க வந்த நேரம் பார்த்து வித்யாநாதருக்கும் உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு. அதனால அவர் அரண்மனைக்கு வரவே இல்லை. அரண்மனைக்கு வந்த வெளிநாட்டு கவிஞர்களுக்கு அங்க வித்யாநாதர் இல்லாததை பார்த்து ரொம்பவே ஏமாற்றமா இருந்துச்சு. அவங்க வந்த நேரத்துல வித்யாநாதருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சே அப்படின்னு ராஜாவுக்கும் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. வந்த கவிஞர்கள் எல்லாரும் ராஜா கிட்ட சொன்னாங்க, நாங்க வித்யாநாதரோட வாதம் செய்யலாம் அப்படின்னு ஆர்வத்தோட இங்க வந்து சேர்ந்தோம். ஆனா அவரு அரண்மனைக்கு வராதது எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தா வித்யாநாதரோட சீடர்களோட நாங்க வாதம் செய்யறதுக்கு விரும்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. வெளிநாட்டிலேந்து வந்தவங்க வாதம் செய்ய கூப்பிடும்போது வரமாட்டேன்னு சொன்னா அது தன்னோட நாட்டுக்கு அவமானம் அப்படின்னு ராஜா நினைச்சாரு. அவரு உடனே வித்யாநாதரோட சீடர்கள் கிட்ட இந்த கவிஞர்களோட வித்யாநாதர் சார்பா நீங்க வாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த சீடர்களுக்கு வாதம் செய்யறதுல போதிய அனுபவம் இல்லைங்கிறதுனால அவங்களால ரொம்ப நேரத்துக்கு இந்த கவிஞர்களோட வாதம் செய்யவே முடியல. சீடர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா அந்த கவிஞர்கள் கிட்ட தோத்துக்கிட்டு இருந்தாங்க. நிலைமை நம்ம கைய மீறி போயிடுச்சு அப்படின்னு ராஜாவுக்கும் இப்ப புரிஞ்சுது. எல்லா சீடர்களும் தோத்து போனதுக்கு அப்புறம் வெளிநாட்டிலேந்து வந்திருந்த கவிஞர்கள் எங்களோட போட்டி போடுறதுக்கு வேற யாராவது உங்க நாட்டுல இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. வித்யாநாதரோட சீடர்களே தோத்து போயிட்டாங்க, இவங்க கிட்ட நம்மால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணத்துல அவங்களோட போட்டி போடுறதுக்கு வேற எந்த கவிஞர்களுமே தயாரா இல்லை. இந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மருத்துவத்துறையில திறமையோட இருந்த மாதவராஜன் எழுந்திருச்சாரு. அவரு ராஜா கிட்ட நீங்க அனுமதி கொடுத்தா இவங்க கூட நான் போட்டி போடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்டதும் ராஜாவுக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஆனா ராஜாவுக்கும் இப்ப வேற வழி இல்லைங்கிறதுனால மாதவராஜன் போட்டி போடுறதுக்கு அவரு அனுமதி கொடுத்தாரு. இலக்கிய துறையிலேயே இல்லாத ஒருத்தர் தங்களோட போட்டிக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெளிநாட்டிலேந்து வந்திருந்த அந்த கவிஞர்களுக்கு ரொம்பவே கொண்டாட்டமா ஆயிடுச்சு. இவரை ரொம்ப சுலபமா தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கு நேர்மாறா நடந்துச்சு. மாதவராஜனுக்கு இலக்கியத்திலையும் கவிதையிலையும் வித்யாநாதருக்கு சமமான அளவுக்கு திறமை இருந்துச்சு. அவர் தன்னோட வாத திறமையினால வெளிநாட்டிலேந்து வந்திருந்த கவிஞர்கள் எல்லாரையும் ஓட ஓட விரட்டினாரு. அவர்கிட்ட தாக்குப்பிடிக்க முடியாம ஒவ்வொரு கவிஞரா தங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டு அரசவையிலேந்து வெளியேற ஆரம்பிச்சாங்க. அரசவைக்கு வந்திருந்த அத்தனை பேரையுமே மாதவராஜன் ஜெயிச்சிட்டாரு. நடந்ததை எல்லாம் ராஜாவால நம்பவே முடியல. அவரு மாதவராஜனுக்கு ஏராளமான பரிசுகளை கொடுத்தாரு. ராஜா அவர்கிட்ட நீங்க மருத்துவத்துறையில தான் ரொம்ப திறமைசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இலக்கிய துறையில உங்களுக்கு இருந்த திறமைய பத்தி இத்தனை நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. இப்ப மாதவராஜன் அவர்கிட்ட சொன்னாரு, எனக்கு இலக்கியத்திலையும் ரொம்ப ஈடுபாடு இருக்கு, வைத்தியம் செய்யறதுக்கு படிச்சதுனால நான் வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வைத்தியம் செய்யற நேரத்தை தவிர மற்ற நேரத்திலெல்லாம் நான் இலக்கிய நூல்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் என்னால இன்னைக்கு ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாரு. இப்ப ராஜா அவர்கிட்ட சொன்னாரு,
பொழுதுபோக்கா இலக்கியம் படிக்கிற உங்களுக்கே இவ்வளவு திறமை இருந்தா அதை நீங்க முழு நேர வேலையா எடுத்து செஞ்சா இன்னும் உங்க திறமைய காட்ட முடியும். அதனால இனிமே நீங்க வைத்தியரா இருக்க வேண்டாம், ஒரு நல்ல இலக்கியவாதியா ஆயிடுங்க அப்படின்னு சொன்னாரு. மாதவராஜனும் ராஜா சொன்னதை ஏத்துக்கிட்டு அன்னைக்கே தன்னோட வைத்திய தொழில மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு இலக்கியவாதியா மாறிட்டாரு. இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாவோட முதுகுல ஒரு சின்ன கட்டி வந்துச்சு. ரெண்டு நாளைக்குள்ள அந்த கட்டியோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி இப்ப ஒரு பந்து அளவுக்கு அவரோட முதுகுல கட்டி இருந்துச்சு. வலி பொறுக்க முடியாம ராஜா ரொம்ப துடியா துடிச்சாரு. இந்த கட்டிக்கு மாதவராஜன் கிட்ட சிகிச்சை எடுத்துக்கலான்னு பார்த்தா அவரு வேற ஒரு நாட்டுல ஒரு இலக்கிய மாநாடுல இருந்தாரு. ராஜா என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் வித்யாநாதர் அவருக்கு ஒரு யோசனைய சொன்னாரு. நான் ஒரு இலக்கியவாதினாலும் மருத்துவத்துறையிலையும் எனக்கு தேர்ச்சி இருக்கு, பொழுதுபோக்கா நான் வைத்தியமும் கத்துக்கிட்டு இருக்கேன், நான் வேணா உங்க முதுகில் இருக்கிற கட்டிக்கு வைத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ராஜா அவர்கிட்ட, எப்படியோ என்னோட வலி போனா சரி, நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே வித்யாநாதர் சில மூலிகைகளை எடுத்துக்கிட்டு வந்து ராஜா குடிக்கிறதுக்கு வேண்டிய மருந்துகளை ஏற்பாடு செஞ்சாரு. வேற சில மூலிகைகளை கொண்டு வந்து ராஜாவோட முதுகில் இருக்கிற கட்டியை அறுவை சிகிச்சை செஞ்சு எடுத்துட்டு அந்த இடத்துல மூலிகையை வச்சு கட்டினாரு. ஒரே நாளுக்குள்ள ராஜாவுக்கு நல்ல குணம் தெரிஞ்சிச்சு. அடுத்த நாள் சாயந்தரத்துக்குள்ள ராஜாவோட முதுகில் இருந்த வலி சுத்தமா மறைஞ்சு போச்சு. சரியான சமயத்துல சரியான சிகிச்சையை கொடுத்து தன்னோட வலியை போக்கின வித்யாநாதருக்கு ராஜா ரொம்பவே நன்றிய சொன்னாரு. யாருகிட்ட என்ன திறமை ஒளிஞ்சுகிட்டு இருக்குங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்படித்தான் ஒரு நாள் திடீர்னு மாதவராஜனுக்கு இலக்கிய துறையில இருந்த திறமையை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. அதுலேருந்து நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல இலக்கியவாதி கிடைச்சாரு. நான் உங்களை இத்தனை நாளா ஒரு நல்ல இலக்கியவாதியா மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மருத்துவத்துல உங்களுக்கு இவ்வளவு திறமை இருக்குங்கிறது எனக்கு இத்தனை நாள் தெரியாம போச்சு. பொழுதுபோக்கா மருத்துவம் கத்துக்கிட்ட நீங்க முழு நேரமா அதை எடுத்து செஞ்சா இந்த நாட்டுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு என்னால யோசிக்க முடியுது. இனிமே இந்த நாட்டோட மருத்துவத்துறை தலைவரும் நீங்க தான், அரண்மனை வைத்தியரும் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. வித்யாநாதரும் அதுக்கப்புறம் இலக்கிய துறையில ஆர்வம் காட்டாம மருத்துவத்துறையில மட்டும் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருந்தாரு. இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு மலையகிரின்னு ஒரு நாட்டிலேந்து மகேந்திரபுரி நாட்டுக்கு சில கவிஞர்கள் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் இலக்கிய துறையில ரொம்ப திறமையானவங்களா இருக்காங்கன்னு அவங்களோட படைப்புகள்லேருந்தே தெரிய வந்துச்சு. வந்தவங்களும் ராஜா கிட்ட, எங்களோட வாதம் செஞ்சு ஜெயிக்கிற அளவுக்கு உங்க நாட்டுல இலக்கியவாதிகள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. ராஜா இப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம மாதவராஜனை அவங்களோட வாதம் செய்ய சொன்னாரு. ஆனா அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் கூட தாக்குப்பிடிக்க முடியாம மாதவராஜன் தோத்து போய் தலை குனிஞ்சு உக்காந்துகிட்டு இருந்தாரு. அப்ப வித்யாநாதர் ராஜாவோட அனுமதியை வாங்கிக்கிட்டு அந்த கவிஞர்களோட வாதம் செஞ்சு அவங்க எல்லாரையும் தன்னோட வாத திறமையால தோக்கடிச்சாரு. இப்பதான் ராஜாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. இது நடந்து ஒரு வாரத்துல இளவரசனுக்கு கடுமையான காய்ச்சல் வந்துச்சு. ராஜா உடனே வித்யாநாதர்கிட்ட இளவரசனோட சிகிச்சைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய சொன்னாரு. வித்யாநாதரும் தனக்கு தெரிஞ்ச மருந்துகளை மாத்தி மாத்தி இளவரசனுக்கு கொடுத்து பார்த்தாரு. ஆனா இளவரசனோட காய்ச்சல் குறையவே இல்லை. இது இளவரசனோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால இதுக்கு மேல கால தாமதம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி வித்யாநாதர் மாதவராஜனோட உதவியை எடுத்துக்கிட்டாரு. மாதவராஜன் இளவரசனுக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சதும் 3 மணி நேரத்துக்குள்ள இளவரசனோட காய்ச்சல் நின்னுடுச்சு. இப்ப மாதவராஜன் ராஜா கிட்ட சொன்னாரு, எனக்கு இலக்கிய துறையில இருந்த ஆர்வத்தினால நான் இலக்கிய படைப்புகளெல்லாம் தேடி தேடி படித்தேன். ஆனா வித்யாநாதர் அளவுக்கு நான் என்னோட திறமையை வளர்த்துக்கல. என்னால இன்னைக்கும் இலக்கியத்தை ஒரு பொழுதுபோக்கா மட்டும்தான் பார்க்க முடியுது, முழு நேர வேலையா பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாரு. அங்க இருந்த வித்யாநாதரும், இதையே தான் ராஜா நானும் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், மருத்துவத்தை என்னால ஒரு பொழுதுபோக்கா மட்டும்தான் பார்க்க முடியுதே தவிர முழு நேர வேலையா என்னாலையும் அதை பார்க்க முடியல. தயவு செஞ்சு என்னோட இலக்கிய துறைய மறுபடியும் எங்கிட்டையும்
மாதவராஜனோட மருத்துவத்துறைய மறுபடியும் அவர்கிட்டயே நீங்க கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாரு. ராஜாவுக்கும் இப்ப பொழுதுபோக்குக்கும் முழு நேர வேலைக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சது. அவரு மறுபடியும் மாதவராஜன் கிட்ட மருத்துவத்துறையையும் வித்யாநாதர்கிட்ட இலக்கியத்துறையும் ஒப்படைச்சாரு. நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அவங்கவங்க துறைய பார்த்துக்க ஆரம்பிச்சாலும் உங்க பொழுதுபோக்க மட்டும் விட்டுடாதீங்க. தேவை ஏற்படும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருங்க அப்படின்னு சொன்னாரு. மாதவராஜனும் வித்யாநாதரும் ராஜா சொன்ன மாதிரியே செய்யறதா அவருக்கு ஒரு வாக்கையும் கொடுத்துட்டு அவங்க அவங்க தங்களோட துறைய திறமையா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.